போக்கோ X3 ப்ரோவோட ஒரு டீட்டெயில் தான் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இந்த ஃபோனை வாங்குறதுக்கு நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அதே கடையில் அதே நேரத்தில் இதே ஃபோனை வாங்குறதுக்கு இன்னொருத்தர் வந்திருந்தார், போக்கோ X3 யூசர். X3 ப்ரோ வேற லெவல் அப்கிரேடு, பெஸ்ட் ஃபோன், இருக்கிறதுலே வேற லெவலாக இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கண்ட ரிவ்யூவை பார்த்துட்டு வந்திருக்காரு போல அந்த ஃபோனை வாங்கிட்டார். வாங்கிட்டு X3யும் X3 ப்ரோவும் பக்கத்தில் வச்சு பார்க்குறாரு. ரெண்டு ஃபோனும் ஒரே மாதிரி இருக்கு. யூஸ் பண்ணி பார்க்குறாரு, சடனாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ரெண்டு ஃபோனும் யூஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இருக்குது. கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதை விட லைட்டாக கம்மியாக இருக்கு மாதிரி தோணுது. என்னங்க இது ஒரு மாதிரி இருக்குது, என்னது அப்கிரேட்னு சொன்னாங்களே அப்படின்னு அந்த கடைக்கார பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, கண்ட ரிவ்யூ பார்த்துட்டு X3 யூசர்ஸ் X3 ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னா அந்தளவுக்கு அந்த புது ஃபோன் வேற லெவல் ஃபோன் அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக ஃபீலிங்கே கிடைக்காது. புதுசாக கேமிங்காக பர்ஃபார்மன்ஸ்க்காக 20,000 ரூபாய்க்குள்ள தேடுறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மிச்சபடி X3 யூசர்ஸ்க்கு இந்த ஃபோனை கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு மேலே வாங்குறது உங்கள் இஷ்டம். இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை ஃபிளாஷ் சேலுக்கு வெயிட் பண்ண வாங்கணும் அப்படின்னா நான் வாங்கின கடையோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே எப்பயும் போலயே நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஒரு சின்ன சின்ன கடையை சப்போர்ட் பண்ணும், அமேசான் லிங்க், ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான் நான் கொடுத்தா தான் வாங்குவேன் அப்படின்னு இல்லாமல் சின்ன சின்ன கடை நம்ம பக்கத்தில் இருக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபிளாஷ் சேலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணால் வாங்கலாம். அன்பாக்சிங் பார்த்தீங்க அப்படின்னா X3 வந்த மாதிரி கருப்பு மஞ்சள் கலர் போட்டியில் அதே மாதிரி போட்டி தான். சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா X3 ப்ரோ ரியாலிட்டி ஃப்ளோ, இந்தியாஸ் நம்பர் ஒன் குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதையும் இதுலையும் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் ஒன் எத்தனை பிராண்டில் வருதுன்றதை நானும் பார்க்குறேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல கீ ஃபீச்சர்ஸ் இல்லாமல் மொத்த ஃபீச்சர்ஸையும் பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ உள்ள பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல தாங்க ஒரு டிபியூ கேஸ் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நம்ம படிக்காத அதே பேப்பர் சிம்மஜெக்டர் டூல் அண்ட் அடியில் பார்த்தோம்னா போக்கோ X3 ப்ரோ. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்கல. ஃபோன் போக்கோ X3 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அச்சு அசலாக இருந்துச்சு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போக்கோ X3 ஃபுல் அண்ட் ஃபுல் வலுவலுன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயும் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க, நடுவில் மட்டும் வலுவலுன்னு இருக்கும். டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் சேஞ்சாக இருக்குது, மிச்சபடி பார்க்க அதே ஃபோன் தான். சொல்ல போனால் மேக்ஸிமம் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிறேன். அடுத்து போட்டிக்குள்ள 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் போட்டிக்குள்ள புதுசாலாம் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம், போக்கோ X3க்கும் X3 ப்ரோக்கும் அந்த அளவுக்கு அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 860 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ள எந்த ஃபோன்லையுமே இந்த ப்ராசஸர் கிடையாது. 855+ ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை X3யும் X3 ப்ரோவும் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ஃபோனும் நார்மல் யூஸில் ஒரே மார்க்கமாக தான் தோணும். ஆனால் எங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு கேம் விளாட்றீங்க, நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரேம் மேனேஜ்மெண்ட் UFS 3.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அந்த ஸ்லைட்டான பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உண்மையிலே ஒரு நல்ல அப்கிரேட் தான். இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஓரளவு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாம். கேமிங்க்கும் அட்டகாசமாக இருக்கும். ரெண்டாவது கார்னிங் கோர்லா கிளாஸ் 5 கார்னிங் கோர்லா கிளாஸ் 6 கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரியிலேருந்து இங்கே 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 64 MP கேமராலேருந்து 48 MP டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து உண்மையிலேயே ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்க, பாராட்டலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபோனுக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். மிச்சபடி ஃபோனில் இருக்க ஸ்பெக், யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க, நம்மளுக்கு அதே வேண்டியதானா? ஆமா. சோ அதனால தான் ஸ்டார்டிங்லயே போக்கோ X3 யூசர்ஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ ஏன்றது புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃபோன்ல என்னதான் நல்லா இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி ஹை கிராபிக்ஸ்ல ஹை செட்டிங்ஸ்ல எல்லா கேமும் நல்லா ஈஸியாக விளையாண்டுக்கிற முடியும், கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். ஆனா இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, இந்த ஃபோன் ஹீட் ஆகும். இது ஒரு பிளாஸ்டிக் பாடி தான், எங்கே ஹீட் ஆகும் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் இப்படி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கேமராவில் அந்த வார்ம் ஆகிறது, நல்லாவே வார்ம் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுலேயும் ஒரு க்ளோஸ்டு ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கும் வெளியே அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இந்த ஹீட்டிங் இஷ்யூவை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ஊரில் அடிக்கிற வெயில் இருக்குது இல்லைன்னா சொல்ல, ஆனாலும் இந்த ஃபோன் ஹீட் ஆகிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ லைட்டாக இந்த ஃபோன் ஹீட் ஆக தான் செய்யுது, ரொம்ப பெரிய இஷ்யூ இல்லை, ஹீட் ஆகுது. அடுத்து ஒரு சின்ன டவுன் கிரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரியில இருந்து 5160 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு நாள் பேட்டரி தான் இதுவும். ஒரு கண்டிப்பாக கேம் விளாடுவோம், ஹெவியாக யூஸ் பண்ணுவோம், அதுக்காக தான் இந்த ஃபோனே வாங்குவாங்க. ஸோ ஹெவியாக யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாள் பேட்டரி இருக்கு. லைட்டாக யூஸ் பண்ணுறப்ப ஒரு 1.5 நாள், மேக்ஸிமம் ஒரு 1.5 நாள் வருது. சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனி கிளைம் பண்ணுறது 1 hour ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலான்றாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ண வர டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த லாஸ்ட் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 hours தாராளமாக எடுக்குது, 0-100 இருக்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப 1.5 hours எக்ஸ்ட்ரா ஒரு காமன் நேரம் வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து போக்கோ X3 இருக்க அதே டிஸ்பிளே தான், 6.67 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே. ஆனா 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து வேரியபிள் தான், உங்களுக்கு என்ன ஆப் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து எடுத்துக்கிறோம். அதனாலே பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் இன்னுமே பெட்டரா இருக்கும்னு சொன்னாங்க, பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. இந்த டிஸ்பிளேல என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா போக்கோ X3 கார்னிங் உருளா கிளாஸ் 5 யூஸ் பண்ணிருப்பாங்க, இங்க கார்னிங் உருளா கிளாஸ் 6 யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பெட்டர் ப்ரொடெக்ஷன் தான். ஆனாலுமே பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அதே மொக்க பிளாஸ்டிக்.
இன்னும் அது வந்து பேட்டரியோட ஒட்டல போல உள்ள தபுக்கு 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 அப்படின்ற மாதிரி அமுங்கும். ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பேக் பேனல் ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு பார்க்கறதுக்கு இருக்கும். ஆனால் அமைக்கி பார்த்தா கையில் எடுத்து பார்த்தா தான் அதோட குவாலிட்டி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கிளாஸ்டிக் கொடுக்குறாங்க, கிளாஸ்டே கொடுக்குறாங்க. இவங்க ஏன் பிளாஸ்டிக் கொடுத்து இந்த மாதிரி மொக்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதில்ல, இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக கொடுத்துருந்துருக்கணும். இது போக்கோ X3 இந்த மாதிரி அப்படியே தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அந்த வீடியோலையும் அதே தான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் தான் சொல்கிறேன், ரெண்டுமே உள்ளே வந்து அமுங்குது. இப்போ மறுபடியும் இந்த டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா பிரைட்னஸ் 450 nits தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் உத்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் கலர்ஸ் கான்ட்ராஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பரவாயில்லாம தான் இருக்கும். வேற லெவல் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த 120 Hz மட்டும் தான், அந்த ஸ்மூத்னஸ் மட்டும் தான் ஓரளவு சூப்பராக இருக்கும். ஆம்லெட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். தென் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃபிளிக்ஸ் Amazon Prime இதெல்லாம் வந்து ஹஸ்டி வீடியோ பாத்துக்கலாம். ஆனா ஹஸ்டியார் வீடியோ உங்களால பார்க்க முடியாது, இதுல அந்த ஹஸ்டியார் சப்போர்ட் கிடையாது. வைட் ஒயின் L1 சப்போர்ட் இருக்கு, ஹஸ்டியார் 10 சப்போர்ட் இருக்கு, எல்லாம் ஓகே தான். ஆனால் டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கணும். பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி டிஸ்பிளேக்கு ஏதாவது பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கடுத்து அகைன் ஒரு டவுன் கிரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட கேமரா 64 MP 48 MP கொண்டு வந்திருக்காங்க. சோனி MX582 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ, அதே கேமரா செட்டப் தான். 20 MP செல்ஃபி கேமரா. ஸோ இந்த 20 MP செல்ஃபி கேமரா வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 20 MP செல்ஃபி கேமரா இருக்கு, வேற லெவலாக செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களால் நார்மலாக நல்ல செல்ஃபி எடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வேறு லெவலாலாம் கிடைக்காது. ஏன்னா ஜூம் பண்ணிங்கன்னா ஒன்று லோ லைட்டில் நல்ல நாய்ஸ் வந்து நல்லாவே தெரியும், இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப தெரியும். லைட்டிங்கில் எடுத்திங்க அப்படின்னா என்னடா எக்ஸ்போஸ் ஆகுது, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் பெயிண்டிங் மாதிரி இருக்குது, என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஃபோட்டோ தூரமாக வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை உங்களாலே பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இதோட டீட்டெயிலிங் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. செல்ஃபி பார்க்க நல்லா இருக்குது, போர்ட்ரேட் இமேஜ் எடுத்தாலும் அந்த எஜ் டிடெக்ஷன்லாம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எல்லாம் ரெட்மி ஃபோன் போக்கோ ஃபோனில் கொடுக்குற அதே ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. க்ளோன் எஃபெக்ட்ல உங்களால் ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்துக்க முடியும், ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்கலாம், டைம் லாப்ஸில் வீடியோ எடுக்கலாம், வ்ளாக் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பேனரோமா இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, டூயல் வீடியோ இருக்குது, லாங் எக்ஸ்போஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, போர்ட்ரேட் இருக்குது, போர்ட்ரேட்ல நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஓகே தான். ஸோ இந்த இமேஜஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த 48 MP மெயின் கேமரா எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் நல்லா இருக்கு, பெரிய குறை கிடையாது. லோ லைட் அப்படின்னு வர்றப்பையும் ஓரளவு பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபோட்டோவை பாருங்கள், நைட் மோடுக்கும் நார்மல் மோடுக்கும் ஓரளவு டிஃப்ரென்ஷியேட் காட்டியிருக்காங்க. என்ன கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி மட்டும்தான் தெரியுது, டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்லையும் கிடையாது. அல்ட்ரா ஒயிட் லோ லைட்டில் ஒஸ்ட்டு, லைட்டிங்கில் நல்லாவே இருக்குது, இந்த ரெண்டு ஃபோட்டோவை பார்க்குறப்ப நல்லாவே தெரியும். அப்புறம் எல்லா ஷவுமி ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி மேக்ரோ மோட் இதுலேயும் இருக்குது, ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்துக்கலாம், 4 cm இருக்க குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்டை ஃபோட்டோ எடுக்கலாம், கிளாரிட்டி எல்லாமே ஓரளவு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குது. இந்த கேமராவோட குறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலிங் பெருசாக கிடையாது, செல்ஃபி அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. லோ லைட்டில் மெயின் கேமரா தவிர செல்ஃபி அல்ட்ரா வைடு லொட் லொஸ்ட் இருக்கு எந்த கேமராவும் அந்த அளவுக்கு சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணல. அந்த 64 MP கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணி போப்பா போப்பா அப்படின்னு கொண்டு போயிருப்பாங்க, எதுக்காக டவுன் கிரேட் பண்ணாங்கன்றது தெரியலப்பா. அப்புறம் உங்க எல்லாத்துக்குமே நான் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, IP53 ரேட்டிங் இருக்கு, வாட்டர் ரெசிஸ்டன்ட் வேற லெவல் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஸோ தண்ணி இனி பட்டுச்சு அப்படின்னா லைட்டா வந்து தப்பிச்சுக்கிறோம், மழை பெய்யுது சின்ன சின்ன தண்ணி போடுது அப்படின்னா தப்பிக்கும், அதுவுமே பாத்தீங்கன்னா ரேர் தான். ஸோ இதுல வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கா, தண்ணிக்குள்ள போடலாமா போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க, செவிட்லேயே ஒன்று போட்டுட்டு IP53னா என்னன்னு தெரியுமா, போட மூட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஸோ இந்த IP ரேட்டிங்னா என்ன, IP53 55 இந்த மாதிரி ஒன்று சொல்றாங்களா, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ வேணுமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ அதிர்றது நல்லாவே ஃபீல் ஆகுது. நல்ல விஷயம் தானே, ஃபோன் அதிர்றதே வந்து ஒரு தனி ஃபீல் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா
குவாலிட்டி நல்லா இல்லை தலைவா. இந்த பிளாஸ்டிக் வந்து அந்த பேட்டரியோட ஒட்டல போல அது நல்லா அதிர்றது வந்து ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஒரு மாதிரி கடுப்பேற்ற மாதிரி இருக்கு. அது போகோ X3 வச்சிருக்க நிறைய யூசர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அதே பஞ்சாயத்து இங்கேயும் ஃபாலோ ஆகுது. ஸோ குவாலிட்டி அகெயின் சொல்றேன், இன்னுமே பெட்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் அந்த வைப்ரேஷன் கடுப்பேற்ற மாதிரி வைப்ரேஷன் இருந்திருக்காது. அப்புறம் செக்யூரிட்டிக்காக அதே சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், பக்காவாக ஒர்க் ஆகுது, நோ இஷ்யூ. எனக்கு பெருசாக பிடிக்கலனாலும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, செக் பண்ணி பார்த்தேன். ஃபேஸ் அன்லாக்கும் ஓரளவு பெட்டராகவே இருக்கு. இதில் ஒன்று நீங்கள் டச் பண்ணணும் அன்லாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம், இல்லை ப்ரெஸ் பண்ணி அன்லாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். இதுதான் பவர் பட்டனாக ஒர்க் ஆகும், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், அப்புறம் எந்த ஷவுமி ஃபோன் பற்றி போட்டாலும் ஒரு கேள்வி காமனாக வரும், ப்ரோ ஆடு போடுறாங்களா? யூஸ்வலாக போக்கோ பொறுத்தவரை நாங்கள் ஆடு போட மாட்டோம், எங்களோட யூஐ கிளீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில ப்ளோட்வேர் கொடுத்தாங்க. ஃபேஸ்புக்கு, பிரைம் வீடியோ, அமேசான், லிங்க்டின், எம்ஐ கிரெடிட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெட் ஆப்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணு, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணு, அப்போ தான் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது மட்டும் லைட்டாக தொல்லை பண்ணுறாங்க. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு ஆப்லேருந்து இந்த கிரெடிட்டை வாங்கிக்கோங்க, நீங்கள் லோன் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்லேருந்து ஏதாவது ஒன்று புஷ் பண்ணி சாவடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப தொல்லைலாம் இல்லை வருது, ஆடு மாதிரி இல்லாமல் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. மிச்சப்படி இந்த ஃபோனில் வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஃப்எஸ் 3.1 கொடுத்துருக்காங்க. ஒரு 30-40,000 ரூபாய் ஃபோனில் கொடுக்குற விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. 128 GB இன்டர்னல் அப்படின்றது தான் பேஸ் வேரியண்ட், 6 GB ராம், 8 GB ராம் அப்படின்ற ரெண்டு வேரியண்ட் இருக்கு. 6 GB எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான், 20,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா இதை விட பெட்டரான ஃபோன்ஸ்லாம் ஒன்று இருக்குது, அது உங்கள் தேவைக்கேற்றாப்பில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரேம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு, ஆனால் நல்லா இல்லை. எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு, ஆப்ஸ் எல்லாமே டக்கு டக்குனு ஓப்பன் ஆகுது. கொஞ்ச நேரம் லாக் பண்ணி வச்சுட்டு அந்த ஆப்ஸ் ரீசென்ட் ஆப்ஸில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது டக்குன்னு ஓப்பன் ஆகாது, ஸ்டார்டிங்லேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் அது கரெக்டாக எடுத்து வைக்க மாட்டேது. ஸோ அந்தளவுக்கு பெட்டராக இன்னும் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினப்போ 109 GB கிட்ட ஃப்ரீயாக இருந்துச்சு, நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக இருக்கு. ஸோ நான் காப்பி பண்ணப்போ டேட்டா எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக காப்பி ஆச்சு, எனக்கு யூஎஃப்எஸ் 3.1 கொடுத்துருக்காங்க, அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனால் நீங்கள் மெமரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சிம் கார்டு போடலாம், அப்படி இல்லாட்டி ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் கார்டு போட்டுக்கிற முடியும். இது வந்து போக்கோ X3 இருந்துச்சு, அதை சரி பண்ணி இங்கே கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் கொண்டு வரல, ஹைப்ரிட் தான் கொடுத்துருக்காங்க. அதே ஃபோன் தானே, வேறு என்ன பண்ணுவாங்க, அவங்களும் விற்கணும்ல. மிச்சப்படி இந்த ஃபோனில் எல்லா சென்சாரும் கவர் பண்ணியிருக்காங்க, IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், FM ரேடியோ சப்போர்ட் இருக்குது, அண்ட் ஆல்சோ ஹாப்டிக் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பெட்டராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்றதோட மொதல் ஃபோனோட இதுக்கு வந்து பெட்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏதோ மோட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா, நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது கீபேட் டைப் பண்ணுறோம் ஏதாவது யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஹாப்டிக் ஓரளவு பெட்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி என்னோட ஃபீட்பேக்கை உங்களை நான் ஷேர் பண்ணேன். எனக்கு இந்த ஃபோன் பற்றி என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிச்சம் எல்லாருமே சொல்கிற மாதிரி வேற லெவல் ஃபோன், பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ்க்கு உண்மையிலே ஒத்துக்கிறேன், நல்லா இருக்குது, எந்த இஷ்யூ கிடையாது. அதுக்காக இந்த பட்ஜெட்டில் சூஸ் பண்ணுறது அப்படின்னா பெஸ்ட் ஃபோன் தான். மிச்சப்படி இந்த கம்பெனிக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரீபிராண்டிங். உண்மையாகவே அதுக்கு தகுந்தாப்பில் தான் நடந்திருக்காங்க. போக்கோ X3 மிஞ்சி போச்சு போல, விற்கலை போல, நிறைய ஃபோன் வந்து செஞ்சுட்டாங்க போல். அதில் இருக்க ப்ராசரை தூக்குடா, 860 போடுறா, கேமரா டவுன் கிரேட் பண்ணும், அப்போ தான் ப்ரைஸ் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு டவுன் கிரேட் பண்ணிட்டு கார்னிங் ஒரு லாக்ல 6 கொடுத்து பேட்டரியை கொஞ்சம் கம்மி பண்ணி அதே ஃபோனை கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் சொல்லணும் அப்படின்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்திருக்கலாம், வெறும் பர்ஃபார்மன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு புது போக்கோ ஃபோன், பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன், வேற லெவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. வெறும் பர்ஃபார்மன்ஸ்க்காக, கேமிங்காக மட்டும் இந்த ஃபோனை ட்ரை பண்ணுறது அப்படின்னா ட்ரை பண்ணலாம், பெஸ்ட்டாக இருக்கும். மிச்சபடி இதை விட பெட்டரான ஃபோன்ஸ் இருக்கு. AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டு, 108MP கேமரா, இது எல்லாத்தோட சேர்த்து ரெட்மி நோட் 10 Pro Max வந்து விற்கிறாங்க. இன்னொரு பெட்டரான ஒரு ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அங்கே 108MP கேமரா கொடுப்பாங்க, இங்கே 48MP தான். கண்டிப்பாக கிளாரிட்டி டிஃபரன்ஸ் உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். 64 108 தான் அந்தளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, ஆனால் 108 48 நல்லாவே தெரியும். கிளாரிட்டி வைஸ் சொல்கிறேன், டீட்டெயில் வைஸ் சொல்கிறேன், வெயிட் கம்மியாக இருக்கும். ஏன்னா X3 Pro பார்த்தீங்கன்னா 215 கிராம், வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் பல்கியாக வெயிட்டாக இருக்குமா தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ட்ராக் பேண்ட்டை போட்டு அந்த பாக்கெட்டில் அந்த ஃபோனை வச்சிங்க அப்படின்னா டக்குனு பேண்ட்டு கீழே இறங்கிறோம், வெயிட்டு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ஹெவியான ஃபோன் தான், வெயிட் மேனேஜ்மெண்ட் இன்னுமே பெட்டர் பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா போன தடவை தான் 6000mAh பேட்டரி, அதனால தான் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த தடவை 5100 தான், இருந்தாலும் இன்னும் ஏன் அந்த வெயிட் வெறும் 10 கிராம் தான் குறைஞ்சிருக்கு, 225 215 கிராம் தான் இருக்குது. வெயிட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம், நல்ல பல்கியாக ஃபீல் ஆகுது. அப்புறம் பில்டு குவாலிட்டி, இந்த மாதிரி மொக்க பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ரெட்மி நோட் 10 Pro Max-ல, அதை கம்பேர் பண்ணுறப்ப பில்டு குவாலிட்டி அது பெட்டராகவே இருக்கும். இந்த ஃபோனில் உங்களுக்கு வேறு என்ன பெட்டராக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு 860 கிடைக்கும், அண்ட் யூஎஃப்எஸ் 3.1 கிடைக்கும், கார்னிங் ஒரு லாக்ல 6 கிடைக்கும், 128 GB இன்டர்னல் அப்படின்ற அந்த பேஸ் வேரியன்ட் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இது எல்லாமே தான் இதில் அட்வான்டேஜ். ஸோ இப்போ ரெட்மி நோட் 10 Pro Max வேணுமா, இல்லை போக்கோ X3 Pro வேணுமா அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஃபோனையும் வாங்குங்கன்னா சொல்ல மாட்டேன், என்னோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன நல்லா இருக்கு, நல்லா இல்லை,
சொல்லிட்டேன். வாங்குறது வாங்காது உங்களோட இஷ்டம். அண்ட் கடைசி அதோட பிரைஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், 18,999 ரூபாய் அப்படின்றதான் பேஸ் வேரியன்ட். 6 GB ரேம் 128 GB என்ற அண்ட் 8 GB ரேம் 128 GB என்றால் பார்த்தீங்கன்னா 20,999 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இருக்குது 8 GB வேரியன்ட். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 6 GB வேரியன்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த பிரைஸுக்கு ஏற்றப்பல பார்த்தீங்கன்னா ஓரளவு பெட்டராகவே இருக்கும் அப்படின்றது என்னோட சஜஷன். டிசிஷன் எப்பயும் போல நீங்களே எடுங்க. போக்கோ X3 பத்தி தெளிவா யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ரிவ்யூவோட ரீபிராண்டிங் இல்லாத ஏதாவது ஒரு நல்ல போனோட நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.